எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வந்து 1250 ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதில் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக எவ்வளோ பில் ஆச்சு அப்படின்றது நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வைக்கிற இன்ஜின் ஆயில் வந்து அவுக்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த ஏர் ஃபில்ட்ரு கழுத்திட்டாங்க. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா டஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளும் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் விட்டுறோம். ஸோ உள்ளே பாருங்கள், டஸ்ட்டை தெரியுதுங்களா? கீழே ஃபுல்லாக ஆயில் வருது. ரெண்டு நெட் இருக்குது பாருங்க, ரெண்டுமே ஊற்றுட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வண்டி எதாவது ஆயில் சர்வீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எதாவது வண்டி எதாவது அதிகமாக ஓட்டிருந்தால் கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இன்ஜின் ஆயிலில் ரொம்ப சூடாக இருக்கும், அப்போ வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது பார்த்திங்கனா நம்ம ஓட்ட வேலை நிப்பாட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், ஏர் ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிட்டேன். கொஞ்சம் வரும்னா ஆயில் ஃபில்ட்ரு கழட்டும் போ. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் மாற்றுறது, ஆயில் ப்ளஸ் ஆயில் ஃபில்ட்ரு தான். ரொம்ப கம்மி செலவு தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ செலவாகுதுன்னு. நான் இந்த சர்வீஸ்க்கு எவ்வளோ பில் ஆச்சுன்னு நான் கடைசியாக காமிக்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வண்டி பற்றிலும் நான் கொஞ்சம் க்ளீனாக கழுவில் நேற்று கழுவுலன்னு பார்த்தா மழை வந்துச்சு, க்ளீனாக கழுவி வைக்க சொன்னாங்க. திரும்பவும் நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு இருந்தாலும் சும்மா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு சேராக தெரியுது. இதோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 7 லிட்ரு 600 ml வரும். அது வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்ஜினில் அந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி வாரண்டி கிளைம் பண்ணியிருந்தோம், அதனால் நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாங்காட்டி நமக்கு ஃப்ரீயாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால தான் சொல்கிறது, சர்வீஸை பொறுத்தவரை நம்ம வந்து க்ளீனாக பண்ணி வச்சுக்கணும். கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணதோ அந்த ஆயில் அதை நம்ம பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சப்போஸ் வேறு ஆயில் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த இன்ஜினுக்கான கிரேடாக இருக்காது. சப்போஸ் கம்பெனிக்காரன் அதுங்க தான் அதுக்கு என்ன ஆயில் தேவையோ அதை பார்த்து கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கம்பெனி ஆயில் ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லோக்கல்லே வாங்கி ஊற்றிடுறாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு தேவைந்தால் நல்லா ஓடும், ஆனால் பிற்காலத்துக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இன்ஜின் வந்து லைஃப் கொடுக்காது. அதனால் அமௌண்ட் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் நம்ம கம்பெனியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதே போட்டுறது ரொம்ப சிறந்தது. அதை ஃபில்ட்ரு மாட்டுறோம், ஆயில் ஃபில்ட்ரு மாட்டிட்டு ஆயில் ஊற்றிட்டு அவ்வளோ தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எதனா பண்ண வேண்டியதாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபில்ட்ரில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. சும்மா தான் தட்டுறாரு, வருது உங்களுக்கு தெரியுது இல்லைன்னு தெரியல, எனக்கு நல்லா தெரியுது. நம்ம அப்பப்போ இதை க்ளீன் பண்ணி போட்டுக்கணும்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இன்ஜின் ஃபஸ்ட்டு போகிறது வந்து ஏர் தான், அது நல்லா சுத்தமாக அனுப்பணும். இல்லை அடைப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிரச்சனையாக இருக்கும்.
ஆயில் ஃபுல் ட்ரை பண்ணிட்டு கீழே அவ்வளோதான் நெட்டு போட்டு லாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ஆயில் ஊற்றுறது தான். என்ன சைஸ்ண்ணா அது? 18-19. 18-19ங்களா? அவ்வளோதான் ஆயில் ஊற்றி வச்சு. என்ன கேஜி கட்டங்க பார்க்கலாம். பாருங்கள் ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கணும். அதோட கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆயில் ஃபுல்லாகவே இருக்குது, இப்போ தான் ஊற்றிருக்கோம். ஆயில் ஊற்றி வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக சவுண்டு கேட்குதுங்களா, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் சவுண்டு. அவர் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கிறாரு, அப்போ கூட கம்மியாக நம்ம கேட்குது. எல்லாமே பிரேக் செக் பண்ணி பார்த்துட்டாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு அந்த பிளேயும் செக் பண்ணி பார்த்துட்டாரு. மாடி பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் வருது இல்லைங்க, ஃபேன் பெல்ட் அதுவும் செக் பண்ணிட்டாங்க. எல்லாமே செக் பண்ணியாச்சு, அவ்வளோதான் ஓட்டி பார்க்குறாரு. எல்லாம் எப்பவுமே சர்வீஸ் பண்ணிட்டு ஓட்டி பார்க்குவாங்க, ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியும் எதுனா பிரச்சனை இருக்கா என்னான்னு. சவுண்டே கேட்கல பாருங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வண்டி. பிரேக் டெஸ்ட் பண்ணுறாரு எப்படி பிடிக்குதுன்னு பார்க்குறாரு. ஃபைனலாக தான் சர்வீஸ் முடிஞ்சதுங்க. இப்போ பில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, டீசல் இன்ஜின் ஆயில் 2320 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த ஆயில் ஃபில்ட்ரு, அதை பற்றி 310 ரூபா. இது பெட்ரோல்னால் அவங்க இப்போ வர்றது போகிறது, அது ஜென்ரல் தான். நமக்கு அப்போ நம்ம டோட்டல் பார்த்திங்கன்னா 3030 ரூபா தான் ஆகுது. அதெல்லாம் 40 ரூபா அந்த 400 ரூபா கழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2600 ரூபா தான் ஆகுது இந்த சர்வீஸ்க்கு. இது இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா 1250 மணி நேரத்துக்கு. இந்த ரெண்டு மணி தான் மாற்றுறது. டீசல் ஃபில்டரெலாம் பார்த்திங்கன்னா மாற்றலை, அதை வந்து ஒவ்வொரு 500 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் மாற்றுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் 50 மணி நேரத்துலேருந்து 1000 மணி நேரம் வரைக்கும் எவ்வளோ சர்வீஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அதை வந்து இதுக்கு அடுத்து வர வீடியோக்களில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஆனால் பில் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்ன மாற்றணும் அப்படின்னு அவங்ககிட்ட நான் பில் கேட்டிருக்கேன், திரும்பவும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.